மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்கள் நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாதுகாப்பாக பத்திரமா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அதனால் காலத்தின் தேவை, சில நேரங்களில் நம்ம வெளியில் போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். எது செய்தாலும் பத்திரமாக செய்யுங்க, பாதுகாப்பாக செய்யுங்க, சிந்தித்து செயல்படுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, குழந்தைகள், நம்முடைய அன்பு குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள், இவர்களுக்கு தான் பள்ளிகள் ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு, தள்ளி போயிருக்கு, செப்டம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப வருத்தத்துலலாம் இருப்பாங்க. அதனால் குழந்தைகளே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கடவுள் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்புங்க, மனசை தளர விடாதீங்க. குறிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சுன்னு மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க. நிறைய பேர் நல்ல தயாரிப்பு செஞ்சுருப்பீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கும் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதோட மிகப்பெரிய ஒரு சிறந்த வாய்ப்பை உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். அதனால் நீங்கள் கட்டாயம் சாதிப்பீர்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கடவுள் கட்டாயமாக வழங்குவார். அதனால் மனசை தளர விடாமல் தொடர்ந்து தயாரிப்பில் இருங்க. மற்றும் ஒரு தயாரிப்பு, அடுத்த கட்டத்துக்கான தயாரிப்பில் ஈடுபடுங்க. புரியுதுங்களா? அதில் என்ன தயாரிப்பெலாம் செய்யலாம்னா, அன்பு குழந்தைகளை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நிறைய நேரங்கள் வந்து வாசிப்பதில் செலவிடுங்க நேரத்தை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப் பார்ப்பீங்க, பாட்டு பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், இதை கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், அப்புறம் கேம் விளாடுவீங்க, வீடியோ கேம் விளாடுவீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாள் முழுவதுமாக அதிக நேரம் இதில் செலவிடாதீங்க. ஏதோ ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அதோடு முடிச்சுருங்க. வாசிப்பதற்கு இன்னும் அதிகமாக நேரத்தை கொடுங்க. மிக முக்கியம், விவிலியத்தை நீங்கள் எவ்வளோ அதிகமாக அந்த நாட்களில் நான் வாசிக்க முடியுமோ வாசித்து முடிப்பேன் அப்படின்னு முயற்சி எடுங்க. புதிய ஏற்பாடு அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், புதிய ஏற்பாடாவது நீங்கள் வாசித்து முடிச்சிருக்கணும். அதில் எவ்வளோ நல்ல பகுதிகள் இருக்குது, அதை படித்து நீங்கள் தேர்ந்து தெளியணும். விவிலிய அறிவு வளர்த்துக்குங்க. புனிதருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வாசிங்க. இன்னும் நல்ல நீதிநெறி கதைகள் நிறையா வாசிங்க. நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை உள்ள கட்டுரைகள் நிறைய வாசிங்க. அதனால் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த காலங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள். நிறைய அறிவை, ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்காது, பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாசிப்பதில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே போல் பெற்றோர் பெரியவரோடு சேர்ந்து ஜெபிக்கவும் மறக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்கள். கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு விரைவில் கொடுப்பார், சரிங்களா? அதனால் அன்பு குழந்தைகளே, மாதா டிவியின் சார்பாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, நிறைய வாசியுங்கள், விவிலியம் வாசிங்க, அதே போல் ஜெபத்தில் ஈடுபடுங்கள் அப்படின் தான். செய்வீங்களா? செய்வீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பம். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க நாங்கள் நம்புகிறோம். சரி, ஆனால் நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யார் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல், ஒரு அழகான ஒரு பாடல் பார்க்கலாம். வாங்க. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. என் அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்துட்டீங்களா? முதல் அன்பர் யார் அப்படிங்கறத பார்த்துக்கலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். நலமா? நீங்க நலமா? நலம் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்படியே பேசுறீங்க நீங்க. எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இந்த லாக் டவுன்ல எப்படி போயிட்டு இருக்குது எல்லாம்? ஒரு மாதிரியே தான் போகுதும் சார். இப்ப மாசுபடுதுல இருந்து உலகம் தூய்மையா இருக்குது. ரெண்டாவது நம்ம டெய்லி கோயிலுக்கு போவோம். இப்ப வீட்ல இருந்து எல்லாம் தவறாம ஜபம் செய்யறோம். சரி, முதல்ல உங்களையும் உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு திருமதி கரோலினா லியோ பிரான்சிஸ். நான் இடைநிலை ஆசிரியரா இருக்கிறேன். எனது கணவர் வந்து லியோ பிரான்சிஸ். அவர் வந்து எக்ஸ் பிஎஸ்எஃப். பாப்பா ஆன்சி சஜினி பிஎஸ்சி நர்சிங் செயின்ட் ஜான்ஸ்ல தேர்ட் இயர் படிக்கிறா. பையன் வந்து எல் இன்ஃபன்ட் ராஜ். பிளஸ் டூ இப்ப எக்ஸாம் எழுதியிருக்கிறான் சார். பேசுறீங்க வேலூர் தூய விண்ணேர் பண்ணை பேராலயம் பாத. ஓகே 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 சார். கத்தீட்ரல் ஓகே ஓகே. ரொம்ப அருமை அருமை. உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கணும் வெளியே வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்களா? விவிலியம் படிக்கிறாங்க சார். அந்த புக்கு இருக்குதுங்களே டெய்லி விவிலியம் நூத். அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் ஊக்கப்படுத்த நாட்கள் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நாட்களில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் சில நேரங்களில் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க சில நேரங்களில். அப்போ நீங்க வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஓ, அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. சரி 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 சரி. அதே நேரத்தில் யூ கேன் ஃபைண்ட் த டைம் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் விவிலியம் வாசிக்கிறதுக்கும் புனிதர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கை வரலாறு வாசிக்கிறதுக்கும் நேரத்தை பார்த்துக்கலாம். மாதா டிவி உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்களா? ஆமாங்க சார், அது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக லாக்டவுன் காலத்தில் எங்களுக்கு பயபக்தியாக இருக்கிறதுக்கும் எங்களுக்கு கடவுளோட தொடர்பு இருக்கிறதுக்கு எங்களுக்கு அது மாதா டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். ரொம்ப அருமை அருமைம்மா. சரிம்மா, விவிலியத்திலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆ, கேளுங்க சார். யார் யோவானின் உடலை அடக்கம் செய்தனர்? யோவானின் உடலை அடக்கம் செய்ததுங்களா? திருமுழுக்கு யோவானுங்களா? ஆமா ஆமா. அது சரியா தெரியலங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கவா? அடக்கலத்தை வந்து நான் சொல்லுங்க. முதலாவது வந்து இயேசுவின் சீடர், இரண்டாவது வந்து யோவானின் சீடர், மூன்றாவது வந்து மக்கள் கூட்டம். ஆன்சர் தெரியலங்க சார். ஆனா வந்து சலோமியோட அம்மா வந்து வாங்கிட்டு போனாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஆமா ஆமா. ஏன்னா அவர் உடலை அடக்கம் செஞ்சாங்களா செய்யலையான்னு டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு. சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு நாங்கள் எளிய பரிசு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு நன்றி நன்றி. அன்பர்களே, சகோதரி கரோலின் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப அருமையாக பேசினாங்க, ரொம்ப அமைதியாக கருத்து சொன்னாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த அன்பர் கூட்டலாமா? வணக்கம். வணக்கம் ஃாதர், நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நல்லா இருக்கேன். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம் ஃாதர். உங்க பிரேயர்ஸோட நாங்க நலம். ரொம்பவே மாதா டிவி சேனல்ல இருந்து வர ஆசீர்வாதம் ரொம்ப எங்களுக்கு. நாங்க ஆந்திராவில இருந்து பேசுறீங்க. ஓ, ஆந்திரால இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஃாதர், ஆந்திரா. வி ஆர் ஃப்ரம் ஆந்திரா, கர்னூல். இல்ல, நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திரால செட்டில் ஆயிருக்கீங்களா இல்ல ஆந்திரால இருந்து தமிழ் பேசுறீங்க? இல்லங்க ஃாதர், எங்க தாத்தா அவங்க எல்லாம் சென்னையில இருந்து தான், மன்னூர்பேட்டில இருந்து நாங்க. சோ தாத்தாக்கு ஜாப் மூலமா இங்கேயே வந்துட்டு கர்னூல்லயே செட்டில் ஆயிந்திரா, ஆந்திராலயே செட்டில் ஆயிட்டாங்க. ஓ, நீங்க பிறந்ததெல்லாம் அங்கேயே தான்? ஆமா, கர்னூல்ல தான் ஃாதர், ஆந்திரால தான். அப்பனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எப்படி கேக்குறது உங்க தெலுங்கு மொழியில? பாகுனாரா. பாகுனாராவா? ரொம்ப கஷ்டம் தான் கத்துக்கிறது.
பரவாயில்ல, தமிழ் வந்து இன்னும் மறக்காம வச்சிருக்கீங்க. சரி 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 சரி, உங்க வீட்டில் இருக்கவங்க பேர் எல்லா பேரும் சொல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே ஃபாதர், என் பேர் வந்து மேரி அருணா பாரதி. என் தங்காச்சி பேர் வந்து ஆஞ்சலா மலர்விழி. அம்மா பேர் வந்து நிர்மலா. இது எங்க ஃபேமிலி ஃபாதர். ஓகே 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 சரி. எங்க எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபாதர், என் பெரியமா அவங்க, சித்தப்பா அவங்க, சித்தி எல்லாமே. We are together staying with 15 members ஃபாதர். ஓ பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த இடத்துல இருக்கீங்க? ஆந்திரால? ஆந்திரால வந்து we are from cathedral ஃபாதர், our lady of lourdes church. எங்க நாங்க? ஓகே ஓகே. ஆந்திரால தேவநகர். சரி சரி சரி. அப்புறம் அந்த லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்குது? ஐயோ ரொம்ப போரா போகுது ஃபாதர். ஆனா மாதா டிவி மூலமா எங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ். நாங்க கூட 12 மணிக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் டே பெந்தகோஸ்து நாள் நாங்களும் உங்க மாதா சேனல்ல ஒன்னா கூடி சேர்ந்து பிரேயர் பண்ணீங்க. அப்புறம் ரோசரி பண்ணீங்க மாதா சேனல்ல போப்புது பாத்துட்டு நம்ம அம்மாக்கு ரொம்ப இஷ்டம் மாதா சேனல்னா. 11 மணி வரைக்கும் அந்த நற்கருணை நாதரை ஆராதிச்சுட்டு தான் படுக்கும் அம்மா. மார்னிங் 11:00 திரும்பி பார்க்கும். அப்புறம் காலையில மாதா சேனல்ல பாட்டுங்க எல்லாமே நாங்க அதுல பாத்துட்டா தமிழ் பாட்டும் கத்துக்கணும். ஓ அருமை அருமை, அட்டகாசம், வாழ்த்துக்கள். ஆக்சுவல்கா எங்களுக்கு தமிழ் எழுந்த வராது ஃபாதர். தாத்தாக்கு பெரியமா வரைக்கும் எழுத வரும், படிக்க வரும். ஓகே, ஒரு ரெண்டு லைன் பாடுங்களேன் பாட்டு, உங்க குரலை கேட்போம். ஓகே ஷூர் ஷூர், நான் மாதா பாட்டு பாடுறேன் ஃபாதர். பாடுங்க. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இதே பாட்டை ரெண்டு லைன் தெலுங்குல பாடுங்க. இதே வேர்ட்ஸ் அப்படியே மாத்தி பாடுவீங்களா தெலுங்குல? தெலுங்குல வேணும்னா மாதா பாட்டு பாடுவீங்க ஃபாதர், ஆனா இந்த பாட்டு பாட வராது ஃபாதர். சரி சரி சரி, பரவாயில்ல. ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா பேசுனீங்க. சுமாரா டிவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடவுளுடைய பணியை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு. நீங்க பயன்பெறுவதை கேட்கும் போது ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்றோம். சரி, பைபிள் இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? Sure father, we are ready to listen your question. Okay, the question is for you. பெருந்திரளான மக்களை கண்டு இயேசு என்ன கொண்டார்? ஃபாதர் நீங்க ரொம்ப அருமையான தமிழ்ல சொல்றீங்க, எனக்கு புரியாம இருக்குது. கொஞ்சம் நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்களா, நான் அதை பண்ணிக்கின்னு சொல்லிடுவேன். எப்படி சொல்றது? There are multitude of the people, huh? After seeing that crowd, what Jesus was thinking? What was the expression that Jesus revealed there? Father, this is a 5,000 people ku vandu yes yes, after praying praying 5,000 people pathi ingo engala vandu rombo kashta patti inge vandirukango, so avanga pathiyala irpaango, so avangalukku edavadhu saapida kudunga ante teacher ketta. Sir, options I'll give you 3 options. Okay, adula neenga edha onnu choose pannunga. Okay, okay okay father. Mudhalavathu option vandu anbu kondar. அன்பு, அன்புன புரியுதல், அன்பு கொண்டார். இரண்டாவது ஆப்ஷன் வந்து கோபம் கொண்டார். ஓகே. மூன்றாவது ஆப்ஷன் வந்து பரிவு கொண்டார். அன்பு அன்பு காட்டினார் ஃபாதர் அவர் மேல ஃபர்ஸ்ட் பா. அப்படிங்களா? உங்களுக்கு வந்து நம்பனா ரொம்ப அன்பு. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். சின்ஸ் உங்களுக்கு தமிழ் ரொம்ப கிளியரா தெரியாதனால இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அன்பு கொண்டார் இல்லை, இப்போ கோபம் கொண்டார் இல்லை பரிவு கொண்டார், இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணுவீங்க? பரிவு கொண்டார். சாமிக்கு முன்னால கோவம் வராது, சோ ஷூரா இட் வில் பீ சி. பரிவு கொண்டார். ஓகே, சரியான விடை. Thank you father, thank you. Why? Because ஆனா நார்மல் தமிழ் நாங்க பேசுவோம், அவ்வளவு கிளியரான தமிழ் எங்களுக்கு வராது. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
ஆப்ஷன் பரிவு கொண்டார். ஆமா பரிவு கொண்டார். I know the meaning of பரிவு கொண்டார் ஃாதர். பரிவுனா அந்த இரக்கம். அவங்களை பார்த்தேனா ஒரு மர்சி வருது இல்லையா? ஆ ஓகே. இரக்கம். ஐயோ பாவம். அது பாவம் கருணை அப்படி சொல்லலாம். ச பாவம். ச மக்கள் எல்லாம் பாவம் தத்தளிச்சிட்டு இருக்காங்களே. ஐயோ பாவமே எங்க கொண்ட வந்திருக்காரு பசியால பாவம் அப்படினு. அந்த எக்ஸ்பிரஸ். எஸ் தட்ஸ் கால்ட் பரிவு. ஓகே. ஓகே ஃாதர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த நாள்ல பேசினதுல. அருமையா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் அம்மா, உங்களுடைய உடன் பிறந்த தங்கை, மற்ற எல்லாரையும், உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் நல்ல விசாரிச்சு ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஓகே. நல்லா ஜெபத்தில் இணைந்திருங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி நன்றி. ஓகே ஃபாதர். நன்றி. மாதாவுக்கு புகழ். நண்பர்களே, மேரி அருணா பாரதி ஆந்திராலேருந்து ரொம்ப பாசமாக மராட்டி மேலே எந்த அளவுக்கு மரியாதை கொண்டவராக பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் அவங்க குடும்பத்துக்கே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த அளவுக்கு மொழி அந்த பக்கத்துக்கு போயிருந்தாலும் இன்னும் தமிழ் மொழி மேலே கொண்ட பற்றை அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இரண்டு அன்பர்கள் ரொம்ப அருமையாக பேசுனாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. மூன்றாவது அன்பர் என்ன சொல்றாங்க கேட்கலாமா? ஹலோ. வணக்கம். நலம். நீங்கள் நலமா? நலம் ஃாதர். நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கிறேன். யாரு பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வந்து நான்சி ஏஞ்சல். நான் வந்து பிராலிமலையில இருந்து பேசுறேன் ஃாதர். பிராலிமலை. உங்க குடும்பத்துல வேற யார்? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? மத்தவங்க பேர்லாம் சொல்லுங்க. அம்மா இருக்காங்க. அம்மா பேர் வந்து வேளாங்கண்ணி. அப்பா பேர் சேவியர் செல்வம். எனக்கு ஒரு அண்ணா பேர் நிஷான். நீங்க என்ன பண்றீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃாதர். ஓ, 8th படிக்கிற பாப்பாவா? அப்புறம் என்ன, பள்ளி எல்லாம் ஆரம்பிக்கா போயிருச்சு? சந்தோஷமா இருக்கீங்களா, வருத்தமா இருக்கீங்களா? கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஃாதர், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஃாதர். எதனால வருத்தம், எதனால சந்தோஷம்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்காம இருக்கனால வருத்தமா இருக்கு. சரி சரி, ரொம்ப அருமை உங்கள்கிட்ட இந்த நாளில் பேசுறதுல. சரி, இந்த சிறுமியா இருக்கிறீங்க, எப்படி நேரத்தை செலவிடுறீங்க? மாதா டிவி பார்த்தீங்க ஃாதர். மாதா டிவி. எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கடவுள் வணக்கம். அதில் கதை கேளு. மிஸ் பண்ணாமல் அதான் பார்க்கணும்னு விருப்பப்படுவேன். ஆ சரி. அதில் ரெண்டு அண்ணன்கள் வருவாங்களே, ரெண்டு அண்ணன்கள் நல்லா பேசுகிறாங்களா? நல்லா பேசுறாங்க ஃாதர். எந்த அண்ணன் நல்லா பேசுறாரு? வெரி குட் வெரி குட், ரொம்ப அருமை. சரி, அப்புறம் அந்த பப்ளு தொப்ளு யாரு பிடிக்கும் உங்களை, பாத்தீங்களா அது? பப்ளு தொப்ளு யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பப்ளு ரொம்ப பிடிக்குமா? சரி 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 சரி. அப்புறம்
நீ என்ன சொல்ல விரும்பறீங்க? என்ன சொல்லவா? என்ன சொல்ல என்ன கேக்குறீங்க? சரி, பைபிள்லாம் வாசிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நல்லா குரல் இருக்கு, ஒரு ரெண்டு லைன் பாட்டு பாடுங்க பாப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்து நான் ஓகே, அருமை அருமை. சரி, நான் வீலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? இதோ உங்களுக்கான கேள்வி. எவ்வேளையில் 5000 பேருக்கு இயேசு உணவளிக்க சொன்னார்? சாய்ஸ். சரி, ஓகே. முதலாவது வந்து காலையான போது, இரண்டாவது மாலையான போது, மூன்றாவது இரவான போது. காலையா மாலையா இரவா எந்த நேரத்தில் உணவளிக்க சொன்னார்? மாலையில். அப்படின்னு அப்படியே யோசித்து சொல்றீங்க, அதானா? ஏன் மாலை? அப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாதர், அதனால மாலைன்னு சொன்னேன். சரியான பதில தான் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா மாலை ஆயிடுச்சு, இனிமேல் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ரொம்ப போக முடியுமான்னு தெரில. இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் இப்போ இருக்கா? அப்போல்லாம் சுத்தமாக கிடையாது, இருட்டிடும், லைட்டு வெளிச்சம் கிடையாது, வீட்டுக்கு போகணும் இல்லையா, நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் இயேசு உணர்ந்து தான் அவங்களுக்கு உணவு கொடுக்க சொல்கிறாரு. ஏன்னா காலையில் அங்கே வந்து இயேசுவோட நேரத்தை அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இயேசு அவங்க மேலே பரிவு கொண்டு உணவு கொடுக்க சொல்கிறார். சரிங்களா? சரி சரி, ரொம்ப அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க, வாழ்த்துக்கள். நல்லா நிறையா விவிலிய வாசிங்க, நிறைய புத்தகங்கள் வாசிங்க, ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? இந்த வாய்ப்பு உங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு, இதை விட்டால் வேறு எப்போதும் கிடைக்காது. ஸோ இந்த இந்த வயசில் தான் நீங்கள் நிறையா படிக்கணும். சரிங்களா? ஓகே, குட். உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா, உங்களுடன் பிறந்த எல்லாரையும் கேட்டேன், நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி. அன்பர்களே, அன்பு குழந்தை நான்சி ஏஞ்சல் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப ஆர்வமாக பேசினாங்க. குழந்தையாக இருந்தால் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கிறாங்க, அவங்களே ஃபுல்லாகவே பங்கெடுத்து அருமையாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. வாழ்த்துக்கள், அவர்களுக்கு பாராட்டுக்கள். இறுதியாக ஒரு அன்பர் காத்து கொண்டு இருக்கிறார், கூப்பிடலாமா? வணக்கம். வணக்கம் ஃாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃாதர், நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். யாரு எங்க இருந்து பேசுறீங்கன்றத உங்களை சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. ஃாதர், நான் பிரசில்லா பேசுறேன் ஃாதர். ஒசூர்ல இருந்து பேசுறேன் ஃாதர். ஓகே, உங்க பங்கு ஆலயம்? தூய இருதய ஆண்டவர் ஆலயம் ஃாதர். ஹஸ்பண்ட் பேரு ஆனந்தராஜன் ஃாதர். எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பையன். பெரிய பேரு பிரீத்திங்க, அவ மேரேஜ் ஆயிட்டு ஃபாரின்ல இருக்கா, குவைத்ல இருக்கா. சரி, பையன் வந்துட்டு வெஸ்லி பிரபு, அவன் பெங்களூர்ல வேலை பண்றாங்க ஃாதர். ஓகே ஓகே, சரி. அப்புறம் சொல்லுங்க. குடும்பமா இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஃாதர். மாதா டிவி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி இருக்குது வீட்டுல. சரி, எல்லாரும் சேர்ந்து மாதா டிவி பாத்துருக்கோம். சரி, விவிலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, எவ்விடமாக இருந்ததால் இயேசு உணவு கொடுக்க சொன்னார்? முதலாவது குழு வந்து கிராமப்புறம், இரண்டாவது குழு வந்து ஊருக்கு வெளியே, மூன்றாவது வந்து பாலை நிலம். இந்த மூணு இடத்துல எந்த இடமா இருந்துச்சதுனால இயேசு வந்து 5000 பேருக்கு உணவு கொடுக்க சொல்றாரு இல்லையா, அந்த நிகழ்வு தான். கிராமப்புறமா, ஊருக்கு வெளியேவா, பாலை நிலமா?
பாலை நிலம் தான் யோசிச்சேன் ஃபாதர். பாலை நிலம் தான் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் அது ஊருக்கு வெளியே அப்படிங்கிறதுனால இயேசு உணவு கொடுக்க சொல்லலையா? என்ன சிரிக்கிறீங்க? இன்னும் யோசிக்கலாமா இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒரே பதில வந்து அப்படியே லாக்டவுனில் லாக் பண்ணிடலாமா? மகிழ்ச்சியா இருங்க, நல்ல ஜெபத்தில் இணைந்திருங்க, கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தில் நிறைய ஆசீர்வதிப்பார் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி. நண்பர்களே, சகோதரி பிரிசில்லா ஆனந்தராஜ் ரொம்ப அருமையாக நல்லா பேசினாங்க. அவங்களும் நல்லா பாருங்களேன், நல்ல ஜெபத்தில் நல்லா இணைந்திருக்கிறோம் குடும்பமாக அப்படி நல்ல கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. வாழ்த்துக்கள். என் நண்பர்களே, பாடல் பார்த்து நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? வாங்க. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரகனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரகனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். பங்கெடுத்த எல்லா அன்பர்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலே நாங்களும் பயனடைந்தோம், பார்த்தவர்களும் பயனடைந்தாங்க, உற்சாகம் அடைந்தோம் எல்லாருமே. சரி, கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. என்ற ஒரு முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? என்ன அப்படின்னா, தூய்மை மிகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நற்கருணை பெருவிழான்னு பங்குலெல்லாம் பல பங்குகளில் கொண்டாடியிருப்பாங்க, கொண்டாட முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்லை. மாறா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீங்க, அதனால் இறைவார்த்தை கேட்டிருப்பீங்க, அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். இன்று வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை யோவான் செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 58 வரை. அருமையான இறைவார்த்தை, அதில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 51 வசனத்தை வாசிக்கிறேன், அதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை நாம் இன்றைக்கி தான் மனப்பாடம் செய்ய போகிறோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். என் ஆழமான உயிருள்ள இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நான் என்று சொல்கிறார். அதை உலகு வாழ்வதற்காக என்னுடைய உடலையே கொடுக்கிறேன், என்னுடைய சதையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மேல் எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். வாழ்வாக்க அவர் நமக்காக தன்னையே கொடுக்கிறார். இயேசுவுக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம இந்த நாளில் பயணம் செய்வோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த இறைவார்த்தை தயவுசெய்து மனப்பாடம் செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வார வாரம் நம்ம ஒரு இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம். இன்றைக்கி என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. நல்லா சொல்லுங்கள், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். திருப்பி திருப்பி சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய நாளில் உங்களோட பேசியதில், உறவாடியதில். மீண்டும் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதனால் நான் உங்களை அழைத்து நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த எண்ணை குறிச்சுக்கோங்க, 7358080807 7358080807. குறிச்சிட்டிங்களா? உடனே என்ன பண்ணுங்கள், என்ன வெயிட் பண்ணுறீங்க? டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நலமானு நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நலம் விசாரிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, இந்த கொரோனா நோயிலிருந்து விடுதலை அளிப்பாராக. விரைவில்
நமக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை பெற்றுத்தருவாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க்கை.